சார் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு வரான். நெட் வந்ததுலேருந்து அவன் கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சு சுற்றினுக்கானுங்க சார். நாம் வாங்குகிற ஒரு ரூபாய்க்கெல்லாம் கரண்ட்டு பில்லு கூட கட்ட முடியாது. நம்மளாம் பிழைக்கணும்னா வேறு பிஸ்னஸ் பண்ணி ஆகும். அதான் இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ், அதாவது தகவல் வியாபாரம். இப்போ நம்ம போகிற இடம்லாம் லக்கி ட்ரா, ஆஃபர், பம்பர் ப்ரைஸ்னு எவனாவது வந்தா அவன் கேட்குற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருவோம் இல்லையா? அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு டேட்டா ஒரு ரூபாய்க்கு விற்றுடலாம். 50,000 டேட்டானா 50,000 ரூபா. அதே மாதிரி நம்மக்கிட்ட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் எடுக்க வருவானுங்க. அதெல்லாம் அவனுக்கே தெரியாமல் நம்ம ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு விற்றோம்னா வேறு ரேட்டு சார். இவ்வளவு ஏன்? இப்போ நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்கினோடனே நம்ம போர்டிங் பாஸை தூக்கி போட்டுருவோம்ல, அதில் கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த கோடை ஸ்கேன் பண்ணால் நம்ம பாஸ்போர்ட் டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர், எந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இந்த டிக்கெட்டை வாங்கணுன்ற பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வரைக்கும் மொத்த ஜாதகமே இருக்கும். அந்த ஜெராக்ஸுக்கெல்லாம் பெரிய ரேட்டு சார். இதெல்லாம் யாருப்பா விலை கொடுத்து வாங்குறாங்க? இதுக்குன்னு புரோக்கர்ஸ் இருக்கானுங்க. அவனுக்கு மூலமாக நம்ம கால் சென்டர்ஸ்க்கு போனோம்னா அவன் எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கிப்பான். இப்போ நம்ம கால் சென்டர்ஸ்லேருந்து கால்ஸ், மெசேஜஸ்லாம் வரும் தெரியுமா? கார் லோன் வாங்கிக்கோங்க, ஹவுசிங் லோன் வாங்கிக்கோங்க, அவார்டு, ரிவார்டு, ஆஃபர், ட்ரிப்பு, தாய் மசாஜின்னு ஏகப்பட்ட மெசேஜஸ் வரும். இந்த கால் சென்டர்ஸ்லாம் நம்பர்ஸ் யார்கிட்ட போகுதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நம்ம வழியாக போகிற இன்ஃபர்மேஷன் தான். கஸ்டமர்ஸை தேடுற கம்பெனிக்காரனாக இருந்தாலும் சரி, களவாணித்தனம் பண்ணுற ஃப்ராடு பயிலாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கால் சென்டர்ஸ்கிட்டேருந்து தான் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். This is the information age. Advanced technology, digital India. Wow! Kekkrathu nalla irukla. Cashless India, careless Indians. Bank application la rendavathu point bank la indhu yaaru ungalku phone panni account details kekka maatanga nradha. Ana loan nu solli oru phone panna podum. உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லேருந்து ஏடிஎம் பின், ஓடிபி, ஆதார் டீட்டெயில் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்றீங்க. உங்கள் ஃபோனில் எந்த ஆப் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது அது கேட்குறது எல்லாத்துக்கும் அக்ரி அக்ரின்னு கொடுக்குறீங்களா? ஃபோன் ஸ்மார்ட்டாக இருக்கும். நீங்கள் முட்டாளாக இல்லைங்க. உங்கள் ஃபோனில் இருக்கிறது வெறும் கேமரா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. எங்களை மாதிரியான ஹேக்கர்ஸ்க்கு அது மூணாவது கண். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கேமரா வச்சு உங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பிக் பாஸ் டிவி மாதிரி ஓட முடியாது, ஒழியவும் முடியாது. ஒருத்தனோட கூகுள் சர்ச் ஹிஸ்ட்ரி தான் ஆள் மனசு மாதிரி. அதை யாருமே பார்க்கலன்னு நினச்சி டெலிட் பண்ணுறீங்கள, அது எனக்கு தெரியும். நான் உங்கள் மனசாட்சி மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் யாருமே யோக்கியம் கிடையாது. இலவசம்னு சொல்லி ஓட்டதாக விற்றீங்க, ஆஃபர்னு சொன்னால் உங்களே விற்றுறாதீங்க. ஜெய்ஹிந்த்.